ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் வந்து ECR கேட்டகரியில் வருதா அல்லது ECNR கேட்டகரியில் வருதா, இந்த ECR கேட்டகரியில் வரக்கூடிய பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அல்லது இந்த ECNR பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இந்த ECR பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகலாம், அல்லது இந்த ECNR பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாஸ்போர்ட்டை பொறுத்தவரை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ECR பாஸ்போர்ட்டு, இன்னொன்று வந்து ECNR பாஸ்போர்ட்டு. இந்த ECR பாஸ்போர்ட்னால் என்ன, ECNR பாஸ்போர்ட்னால் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீப்பாக பேச போகிறோம். ஆனால் ஏற்கனவே ECNR-க்கும் ECR பாஸ்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து என்னுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ECR பாஸ்போர்ட்னால் என்ன, ECNR பாஸ்போர்ட்னால் என்ன, இரண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த ECR பாஸ்போர்ட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, இந்த ECNR பாஸ்போர்ட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ECR பாஸ்போர்ட்டும் ECNR பாஸ்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. இந்த ECR பாஸ்போர்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 10th கீழே யார் படிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ECR பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ECNR பாஸ்போர்ட் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் நாட் ரெக்கார்டு, அதாவது 10th மேலே, 10th பாஸ் அல்லது அதற்கு மேலே அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECNR. இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து ECNR-ம் பிலோ 10th கீழே யார் என்ன படிச்சிருந்தாலும் சரி அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது வந்து ECR பாஸ்போர்ட். இந்த கேட்டகரியில் தான் இன்றைக்கி வந்து பாஸ்போர்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ECR பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு வந்து அவங்க வந்து கிளியர்னஸ் பண்ணாமல் போக முடியாது. இந்த ECR பாஸ்போர்ட் வச்சிருக்க முடியாது. இந்த ECR பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 10th கீழே வச்சிருக்கவங்க வந்து, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்திய பாஸ்போர்ட்டுடைய நாம்ஸ் படி ஒரு 18 நாடுகளுக்கு வந்து இவங்க வந்து இந்த POE-ன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடெக்ட் ஆஃப் எமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சீல் இல்லாமல் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போக முடியாது. அதுவும் குறிப்பாக ஒரு 18 நாடு வச்சுருக்காங்க. அது என்னென்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரு, பஹ்ரைன், ஓமன், மலேசியா, இந்தோனேஷியா, குவைத்து, இந்த மாதிரி ஒரு 18 நாடுகளுக்கு வந்து இந்த ECR பாஸ்போர்ட் வச்சுருந்தாங்கன்னா, அவங்க வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த POE-ன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடெக்ட் ஆஃப் எமிக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சீல் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வைப்பாங்க. இந்த சீல் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கல்வி தகுதி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவர்களை வந்து அந்த நாடுகள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சீல் வந்து வைக்கிறாங்க. இந்த சீலில் வந்து என்னென்ன விதமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்போர்ட் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து எந்த கம்பெனிக்கு போகிறாங்க, அந்த கம்பெனியில் வந்து என்ன வேலை பார்க்க போகிறாங்க, அவங்களுடைய விசா வந்து எப்போ முடியுது, அவங்க ரிட்டர்ன் எப்போ வர்றாங்க, அவங்க எந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ECR பாஸ்போர்ட்டில் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டில் வந்து அவங்க ஒன்ஸஸ் போகும்போது அவர்களுக்கு வந்து இந்த எமிக்ரேஷன் செக் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணால் மட்டும்தான் அவர்கள் வந்து இந்த 18 நாடுகளுக்கு போக முடியும். அந்த 18 நாடுகளுடைய லிஸ்ட்டை வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்களை கொடுத்துருக்கேன். அந்த நாடுகள் வந்து எந்தெந்த நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாடுகளுக்கு போகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ECR பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா, இந்த POE அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொடெக்ட் ஆஃப் எமிக்ரேஷன் இந்த செக்கிங் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். நீங்கள் டூரிஸ்ட் போகிறீங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறீங்க அல்லது ட்ராவல்ஸில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போயிட்டு வரலாம். வேலைக்கு போனால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் செக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ECR பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க போக முடியும். அதே மாதிரி இந்த ECNR பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். அவர்களுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இந்த ECNR பாஸ்போர்ட் முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து எபோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு மேலே அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ECNR, அதாவது எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் நாட் ரெக்கார்டு, இந்த கேட்டகரியில் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க. இவர்கள் வந்து
மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அவர்களுக்கு வந்து இந்த எமிக்ரேஷன்லாம் தேவைப்படாது. அவர்கள் வந்து எல்லா நாட்டுக்குமே போயிட்டு வரலாம். அவர்களுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட் வைத்திருக்கவர்களுக்கு மட்டும்தான் இந்த நிபந்தனைகள், அதுவுமே இந்த குறிப்பிட்ட கண்ட்ரி அந்த 18 கண்ட்ரிகளுக்கு மட்டும்தான் இந்த பிஓஇ கேட்குறாங்க. அந்த பிஓஇங்கிறது வந்து ப்ரொடெக்ட் ஆஃப் எமிக்ரேஷன். இந்த கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒன்ஸ் அவங்க ஒரு டைம் வந்து கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்போனாலும் போகலாம் எப்போனாலும் வரலாம். அதில் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இது வந்து வேலைக்கு போகிறவர்களுக்கு மட்டும்தான். அவங்க வந்து டூரிஸ்ட்டில் போகிறாங்க அல்லது ட்ராவல்ஸில் போகிறாங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறாங்க அப்படின்னா அவளுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை, அவள் வந்து எப்பவும் போல் போயிட்டு வரலாம். இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈசிஆர் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட் தேவைப்படும், அதேமாதிரி ECNR பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஒரே விதமான டாக்குமெண்ட்ஸ் தான் தேவைப்படும். இந்த ECR பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ரூஃபு கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று வந்து ஐடி ப்ரூஃப், இன்னொன்று அட்ரஸ் ப்ரூஃப். இந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எதை காமிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை காமிச்சிக்கலாம், பேன் கார்டை காமிச்சிக்கலாம், ஆதார் கார்டை காமிச்சிக்கலாம், ஓட்டர் ஐடியை காமிச்சிக்கலாம், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ். இந்த மாதிரி நீங்களுடைய ஐடி ப்ரூஃப், உங்களுடைய பேரும் உங்களுடைய டேட்டா ப்ரூஃப்தும் கரெக்டாக எதில் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃபாக கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ECR கேட்டகரியில் வரவங்களை வந்து இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 8th படிச்சிருக்கேன், 9th படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய TC-யை வந்து கண்டிப்பாக காமிக்கணும். அந்த TC-யில் இருக்கக்கூடிய பேருடைய ஸ்பெல்லிங்கும் உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கீங்க ஐடி ப்ரூஃபு, பேன் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கும் டேட்டா பிறந்தும் கரெக்டாக இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது ரெண்டுலேயும் வந்து மிஸ்மேச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இதில் இருக்கக்கூடிய பேரும் உங்களுடைய டேட்டா பிறந்தும், TC-யில் இருக்கக்கூடிய பேரும் டீசில் இருக்கக்கூடிய டேட்டா படுத்தும், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி உங்கள் பேரில் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு ஏதாவது, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் எதாவது காமிச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை காமிச்சிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸை காமிச்சிக்கலாம், ரேஷன் கார்டை காமிச்சிக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் காமிச்சிக்கலாம். இது வந்து அட்ரஸ் ப்ரூஃபு. இந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆதார் கார்டை பொறுத்தவரை ஆதார் கார்டுடைய ஃபுல் பேஜ் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஆதார் கார்டுடைய ஃபுல் பேஜ் பிரிண்ட் அவுட் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. அந்த ஆதார் கார்டில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும், அந்த கொஸ்டின் மார்க் இல்லாமல் டிக் பண்ணது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆதார் கார்டை வந்து கம்பல்சரி ஏ4 ஷீட்டில் வரக்கூடிய ஃபுல் பேச்சையும் இன்றைக்கி வந்து பாஸ்போர்ட்டு எடுக்கக்கூடிய இடத்துல வந்து கேட்குறாங்க. அதனால் கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டை வந்து ரெண்டு ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ரெண்டு ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது அட்ரஸ் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்கள் பேரில் ஏதாவது ரெண்டு ப்ரூஃப் வந்து கம்பல்சரி இருக்கணும். இது இருந்தால் நீங்கள் வந்து ECR பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 10th கீழே படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் உங்களுடைய டிசி அல்லது மார்க் லிஸ்ட்டு இதை காமிச்சு நீங்கள் ECR பாஸ்போர்ட்டை காமிச்சிக்கலாம். இதே வந்து ECNR பாஸ்போர்ட்டில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய மார்க் லிஸ்ட்டு, மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக காமிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அவங்க வந்து ECNR கேட்டகரியில் தான் நீங்கள் எடுத்துக்கிடுவாங்க. இந்த 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரும் டேட்டா பொருத்தும் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. உங்களுடைய பேர் ஸ்பெல்லிங்கு, உங்களுடைய டேட்டா பர்த்துடைய டேட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கிறோம். பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய பேரும் உங்களுடைய டேட்டா பர்த்து, 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா பர்த்து பேர் இதெல்லாம் ரெண்டு பேரும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃபில் வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன ஐடி ப்ரூஃப் மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃபில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், அது வந்து ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அல்லது டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக மினிமம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 15 டேஸுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண டேட்லேருந்து 15 டேஸுக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்து வீட்டுக்கே வந்துடுது. இல்லை வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் கொண்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ECNR கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டு கம்பல்சரி கொண்டு போகணும். 10th நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாக இருந்தால் கூட அது வேலிடிட்டியில் நீங்கள் ECR கேட்டகரியில் வந்துடுவீங்க. 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் நீங்கள் என்ன மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, பாஸ் பண்ணியிருக்கணும்.
பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ECNR கேட்டகரியில் வர முடியும். பாஸ் பண்ணலை அப்படின்னா ECR கேட்டகரியில் வந்துடுவீங்க. இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டை ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த எமிக்ரேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கிறதுலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு, நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 18 நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் போகும்போது உங்களை வந்து எங்கே செக் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டில் என்டர் ஆகும்போது நீங்கள் ECR கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் சொன்ன இந்த செக்கிங்லாம் BOI சொல்லுவாங்க, இந்த செக்கிங் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ECNR கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு செக்கிங் நடக்காது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் போல் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ECR பாஸ்போர்ட்டுக்கும் ECNR பாஸ்போர்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இது தெரியாமல் ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிறாங்க, ஏர்போர்ட்டில் போய் இந்த செக்கிங்லாம் வரும்போது அவங்க வந்து பயந்துடுறாங்க, இது எதுக்கு செக் பண்ணுறாங்க, ஏங்க செக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரியாமல் அவங்க வந்து ஒரு பதட்டமாயிடுறாங்க. அதனால் ECR கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி இந்த BOI செக்கிங் வந்து ஏர்போர்ட்டில் நடக்கும். ECNR கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு செக்கிங் நடக்காது, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா நாட்டுக்குமே போயிட்டு வரலாம். இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸு. இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.